கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாள் இனிய நாளாகவும் ஒரு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகவும் அமைய வேண்டுமென்று உங்களை ஆசித்து நிற்கின்றேன் இன்றைய நாளுக்குரிய நற்செய்தியாக ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசிக்கப்படுகிறது அதிகாரம் இருபத்தொண்டு உரை வசனங்கள் பதினைந்து தொடக்கம் பத்தொன்பது முடிய அவர்கள் உணவருந்திய பின் ஜேசு சீமோன் பேதிருவிடம் ஜோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்முடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் ஜேசு அவரிடம் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார் இரண்டாம் முறையாக ஜேசு அவரிடம் ஜோவானின் மகன் சீமோனே நீ என் மீது அன்பு செலுத்துகிறாய் என்று கேட்டார் அவர் ஜேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் ஜேசு அவரிடம் என் ஆடுகளை மேய் என்றார் மூன்றாம் முறையாக ஜேசு அவரிடம் ஜோவானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதர் ஒத்துயருற்றவரிடம் ஆண்டவரே உனக்கெல்லாம் தெரியுமே எனக்கு மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார் இயேசு அவரிடம் என் ஆடுகளை பேணி வள நீ இளைஞனாக இருந்தபோது நீயே கட்டி இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முடிந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் பேதரு இவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார் இதை சொன்ன பின் பேதிருவிடம் என்னை பின்தொடர் என்றார் இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்கள் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் பல்வேறு அனுபவங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் எங்களுடைய கடந்த கால வாழ்வை பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களிலே பல்வேறு அனுபவங்கள் சில அனுபவங்கள் கசப்பான அனுபவங்கள் சில அனுபவங்கள் சந்தோஷமான அனுபவங்கள் என்று சொல்லி எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த கசப்பான சந்தோஷமான அனுபவங்கள் எங்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு ஒரு செய்தியை எங்களுக்கு கொடுக்கின்றது ஒரு கசப்பான அனுபவம் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் அதிலிருந்து சிலவற்றை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் சில நாங்கள் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நாங்கள் ஒரு பிள்ளையை செய்துவிட்டோம் என்று சொன்னால் அது ஒரு அனுபவமாக இருக்கும் எதிர்காலத்தில் அப்படியான ஒரு பிள்ளையை நாங்கள் விடக்கூடாது என்று சொல்லி நாங்கள் தீர்மானம் எடுத்திருப்போம் சில வேளைகளில் சந்தோஷமான அனுபவம் இருக்கும் ஆகவே அதே போன்ற அனுபவம் எதிர்காலத்திலும் நாங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் யோசிப்போம் விருப்பம் கொள்வோம் இப்படியான அனுபவங்கள் எங்களுடைய வாழ்வுக்கு அவசியமாக இருக்கிறது பேதுருவானவருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவருக்கும் ஆண்டவர் ஜேசுவோடு பல அனுபவங்கள் இருக்கின்றது ஒரு கட்டத்தில் பேதுருவானவர் ஆண்டவர் ஜேசுவே உமக்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த அதே பேதுருவானவர் ஆண்டவர் ஜேசுவை மறுதளிக்கின்றார் தன்னுடைய மனித பலவீனத்தினால் மனித இயலாமையினால் ஆண்டவர் ஜேசுவனுடைய அன்பை மறந்து ஆண்டவர் ஜேசுவை மறுதளிக்கின்றார் அது ஒரு கசப்பான அனுபவம் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அனுபவம் அவராலே விளங்கிக்கொள்ள முடியாத அனுபவம் ஒரு குற்ற உணர்வு நிறைந்த அனுபவம் அதனால் தன் பார்க்கின்றோம் பேதிருவானவர் அந்த கசப்பான அனுபவத்திலிருந்து அவர் மீள கஷ்டமாக அதனால் பார்க்குறோம் ஆண்டவ ஜேசு இறந்த பின்பு ஆண்டவ ஜேசு உயிர்ப்பார் என்று கூட தெரியாமல் அவர் தன்னுடைய பழைய வாழ்வை தொடங்குவதற்காக மீன்பிடிக்கப் போகின்றார் நச்செய்தியில் அழகாக வாசிக்கின்றோம் ஆண்டவ ஜேசு தேடிச்செல்லார் எங்கே எப்படி ஆண்டவ ஜேசு பேதர்வு அழைத்தாரோ அதே போன்று ஆண்டவ ஜேசு உயிர் பின்பு மீண்டும் பேதர்வா பேதிர்வானவிடம் சென்று அவரை அழைக்கின்றார் ஆகவே ஒரு கசப்பான அனுபவத்தை பேதுருவானோட வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த கசப்பான அனுபவத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றி இன்று நட்சதிலே பார்த்தது போல பேதுருவானவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கின்றார் என்னுடைய மந்தையை நீ பேணி காத்து வழி நடத்த வேண்டும் என்கின்ற அந்த தலைமத்துவத்தை கொடுக்கின்றார் மூன்று முறை பேதர்வான மறுதளித்தாலும் இன்றைய நற்செய்தி பார்க்கின்றோம் மூன்று முறை ஆண்டவர் கேட்கின்றார் நீ என்னை அன்பு செய்கின்றாயா ஒரு கசப்பான அனுபவம் இருந்தது மீண்டும் அந்த கசப்பான அனுபவத்தை ஜேசு இப்படியாக மாற்றி ஒரு தலைமத்துவத்தை பேதிருவானவருக்கு கொடுக்கின்றார் ஆகவே எப்படியான தலைமைத்துவம் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய மந்தைகளை பேதிருவானவர் வழி நடத்த வேண்டும் ஆகவே பார்ந்தவர்களே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலும் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக அழைக்கப்பட்டிருக்கிற நாங்களும் ஆண்டவர் ஜேசு அன்று எப்படி பேதிருவானவரை பார்த்து கேட்டது போல என்று என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கின்றார் நீ என்னை அன்பு செய்கின்றாயா ஆம் ஆண்டவ ஜேசுவே நான் உம்மை முழுமையாக அன்பு செய்கின்றேன் என்று நாங்கள் பதில் சொன்னார் ஆண்டவ ஜேசு என்ன சொல்லுகிறார் என்னுடைய மந்தையை பேணி வள என்கின்ற அந்த ஒரு பொறுப்பை எங்களுக்கு தருகின்றார் அவை எப்படியாக நாங்கள் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த மந்தையை அயலவரை நாங்கள் பேணி வளர்க்க முடியும் என்று சொன்னால் முதலாவதாக எங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையினால் முன்மாதிரியான வாழ்க்கை முறையினால் அவர்களை நாங்கள் வழிநடத்த முடியும் இனிமாக ஆண்டவர் எமக்கு தந்த அந்த உன்னதமான கட்டளையாகிய அயலவரையும் அன்பு செய்ய வேண்டும் அந்த கட்டளையை நான் கடைப்பிடித்து எல்லாரையும் சமமாக மதித்து எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு எல்லார் மட்டிலும் இரக்கம் காட்டி எல்லாரோடும் பகிர்ந்து எல்லாரையும் அன்பு செய்து வாழ்வதன் வழியாக ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த மந்தியை நாங்கள் உண்மையாக நேரிய முறையில் வழிநடத்த முடியும் ஆகவே எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் இப்படியான மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் மற்றவர்களை வழிநடத்துகின்ற பொறுப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது எல்லாரையும் சமமாக அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழ இந்த நாட்களில் ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை வேண்போம் ஆமேன் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்